வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு அப்படியே கடலுக்கு போயிட்டு அப்படியே ரன்னிங்ல ஓடி வரும்போது ஒரு சீலா தூண்டில அடிச்சுச்சு. துடிக்க துடிக்க உயிரோட சீலா, நாங்க சீலான்னு சொல்லுவோம் ராமநாதபுரம் மாவட்டத்துல, தூத்துக்குடி மாவட்டத்துல சீலா தான் சொல்லுவாங்க. வஞ்சரம், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தென் மாவட்டங்களை உள்ள சீலான்னு சொல்லுவோம். இலங்கையில இருந்து கன்னியாகுமரி வர மாவட்டங்கள்ல வந்துகிட்டு வஞ்சரம் சொல்லுவாங்க. அந்த மீனை தான் இன்னைக்கு அப்படி தக தகன அழகா வெட்டி பொறிச்சு சாப்பிட போறோம். முதல்ல எப்படி தூண்டில அடிச்சுன்னு இந்த வீடியோல பாருங்க, அதுக்கப்புறம் எப்படி சமைக்கிறேன்னு காமிக்கிறோம். இது இன்றோ சொல்லு. தெரியுது இப்போ வந்து அந்த வஞ்சர சீலா போய் தூக்குறார். தூக்குடா, சும்மா ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் போலயே. பா, சரியான சும்மா தூண்டி சீலா வேற லெவலில் இருக்கும். அப்படியே டெம்பர் அனுப்பான் பாருங்க. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணுவோம். புரிய மாட்டுக்கல அது. இப்போ வந்து கத்தி பிடுங்கடா, வந்துடும். ஆமாம், பிடுங்க, எல்லாம் வந்துருச்சு. இந்த மீனை வெட்டுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. பூ மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒன்று சூப்பர் ஸ்டார்டா. இது வந்து என்னன்னா, நம்ம பிடிக்கும் போது ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஈவினிங் சொல்ல முடியாது, மதியம் தானா, 3 மணி, 3 மணிக்கு போய் பிடிச்சோம். இது வந்து அப்படியே ஒரு இப்போ நம்ம கட் பண்ணுறது ஒரு 9 மணிக்கு சமைச்சிட்டு இருக்கோம். அகலமும் கணம் கூட முடியும். கொஞ்சம் கணம் இருந்தாலும் கட்டற்ற ஒரு புத்திசாலி தானே. ஒரே சைஸ் நோருக்கு போடாங்க, இந்த மாதிரி வந்துடும். இடம் உள்ள விழும்போதான் ஆண். இப்போ தான் அப்படி அப்படி இப்போ வந்து நம்ம அப்படியே மீன், இப்போ வந்து மீன் அப்படியே உள்ள போட்டு அலசிடுவோம். மொத்த சீலாவிலையும் இது மட்டும்தான் கழிவு. மொத்த மீன்லையும் சீலாவோட பெஸ்ட்டு தான். மொத்த மீன்லையும் இது மட்டும்தான் கழிவு. அப்படி இது சரியான கழிவு. கழுவியே தேவையில்லையாமா. இதில் லைட்டாக அலசின போதுண்ணே. ஆமாம், S23 தான் இருக்கு. தங்கல் சாமான் இருக்கிற கேன் டே, இது இங்க கோப்பை ஏதாவது மசாலா தடவை. அடி மேல தூக்கி தானே போடுவாங்க. இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம்.
தண்ணி ஊற்றி இறங்க இந்த எலுமிச்சை பழத்தை பிடிச்சிட்டு அது தண்ணி ஆ இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு புளிப்பு சே வர்றேன்னு சொல்கிறக்காண்டி அப்படி எலுமிச்சை பழத்தை லைட்டாக புளிஞ்சுக்கிறோம் புளிப்பு வர்றதுக்காண்டி கொஞ்சம் புளிய கரைச்சி ஊற்றி அந்த நீ அளப்புறேன்னு அப்பப்போ காமிச்சிடுறாரு ஏன்னா சில கட்ட முடியும் நீர் நீர் நல்லா நீ அது நல்லா விதிடா அந்த தலையில வந்து பல்லு இருக்கும் இருக்கிறதுல ரொம்ப கூர்மையானது வந்து சீலா பல்லு தான் சொல்லுவாங்க அப்படியே பட்டுச்சுன்னு வைங்களேன் அப்படியே அந்த பிளேட் இருக்கு பாத்தீங்களா அந்த பிளேடு மாதிரி பொழந்துடும் அப்படி பாலமா அதனால அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம சட்டிய வச்சுக்கிறோம் பொறிக்கான் சட்டி பொறிக்கான் சட்டி எண்ணெய் ஊத்திக்கிறோம் ஊத்துறே ஊத்துறே ஒரு மீன் எடுத்துல அப்படியா நல்ல வீட்டுக்கு மீன் எடுத்து எனக்கு வீடு போனேன் நல்ல நல்ல சின்ன சரி யாரு கிடைக்கும் கடல் மேல கரையவே இந்த மாதிரி கிடைக்காதா யாருக்கு இந்த கடல் மேல முறைகள் நம்மளுக்கு இப்படி கிடைக்குமா ஆண்டவர் எந்த விஷயத்துல நம்மளை படைச்சிட்டு பேசணுமே இல்லையோ மீனவனை படைச்சது அந்த பேசு இன்னைக்கு நிறைய பேர் மீனவனை பிறக்கலன்னு கவலைப்படுறாங்க அது வீடியோ பார்த்துட்டு தான் இங்கே இங்கே இதுக்குல ஒன்று இதில் ஒன்று எல்லாருமே பணக்காரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேரோட தாட்டு நம்ம மீனவனை பிறக்கலையன்றதுதான் அது சொல்கிறாங்களே கையில் வந்து சமைச்சு சாப்பிட்றோன்னு மீனவனை கிடைச்ச பெரிய கிஃப்ட் இந்த மீன் தான் இந்த மீன் கடல் தான் அதை வச்சு எவ்வளோ சந்தோஷமாக நீ நிற்கிறானவனுக்கு ரொம்ப நேரம் சரி உட்காந்து மீனே எடுத்துருங்க உட்காரு ம் என்னடா பொறிச்சு பெரியதாக தரமாட்டிருக்கடா இல்லை அடுத்து வர ஆப்பி விட்டா சரியான கிட்டா மீனை வெட்டி மசாலா தடவை கொடுத்துட்டு அதை பொறிச்சு தர மாட்டேன் இங்கேடி சென்று உள்ள பொறுத்து இப்போ பற்றிட்டியா ஆ பற்றியாங்க சரி இதை பற்றிட்டியா பிளாஸ்டிக் கட்டிங்குவாங்க எனக்கு பிளாஸ்டிக் கட்டே இல்லை இவ்வளோ நேரம் பருத்து கிடந்தாக்க இங்கே இருக்கு மீன் எடுத்துக்கவும் சீலா யாருக்குமே பிடிக்காமல் இருக்குமா எல்லாருக்குமே ஃபேவரட்டான மீன் உனக்கு சீலா தானே பிடிக்கும் எனக்கு மீன் எழுதி வச்சாவே பிடிக்கும் இப்போ மீன் வந்துக்கிட்டு சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு கோப்பையில் கஞ்சி ஊற்றியாச்சு அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நைட்டு எத்தனை மணிக்கு இங்கே 11 மணிக்குமா ம் 11 மணி 11:30 11:30 ம் நடு இரவி 11:30 மணிக்கு வஞ்சரம் மீனை பொறுத்து பழைய கஞ்சியை ஊற்றி நைட்டு 11:30 மணிக்கு உட்காந்து அடித்து பார்த்தா அந்த சுகம் நினச்சாலும் கிடைக்காதியா மணிக்கு பேசிக்க மேலே பின்னாடி இடி இருந்துச்சு வேற இருந்துச்சு வீடியோவில் வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை ஒரு நாள் வாழ்ந்துட்டாலும் செத்துறணும் அதான் முக்கியம் என்னடா பேட்டரி லோ ஆயிட்டு ஆ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா வீடியோல பார்க்கும்போது இப்படி ரூம்ல எல்லாம் ஒரு நாள் தூங்கிட மாட்டோமான்னு நினைப்போம் ஆனா அப்படி ரூம்ல ஒரு நாள் தூங்கிட்டு இந்த வாழ்க்கை இனிமே கிடைச்சாலும் எங்களுக்கு வேண்டாம்னு தோணுச்சு அந்த ஒரு நாள் மண்ணில் தூங்குற சுகம் அடிச்சுக்கவே முடியாது அவ்வளவு இருக்கும் அதே மாதிரி தான் நீங்க எவ்வளவு பெரிய பெரிய சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த சாப்பாடை ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க இதோட விஷயத்த அடிச்சுக்கிறே முடியாது ஏய் நீங்க தான் ரொட்டி முடியல ரெண்டு எப்படி பார்த்தாலும் வீட்டில் கஞ்சி குடிக்க மாட்டேன்னு சொன்னா அள்ளி குடிச்சுட்டே இருக்கேன் எனக்கு வச்சிருக்கேன் இல்லையா மீன் மட்டும் திங்கிறேன்னு
அப்பா உண்மையிலேயே அந்த மீன் தூண்டில் அடிக்கவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்நேரமானாலும் அந்த மீனை வெட்டி பொறிச்சு கஞ்சி குடிச்சிடணும். அதை முடிச்சாச்சு, அதோட வீடியோ முடிச்சிருவோம். என்ன என்ன தண்ணி என்ன செய்ய முடிச்சிடலாமா? பாய் பாய்.